வணக்கம். தட்கல் வெயிட்டிங் லிஸ்ட். தட்கல் நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போது அது வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டாக விழுந்துருது. ஓகேவா? தட்கலில் டிக்கெட் பண்ணும்போது வெயிட்டிங் லிஸ்ட்டாக விழுந்துருது. அப்படி வெயிட்டிங் லிஸ்ட்டாக விழும்போது அது எத்தனை வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட் விழுந்தால் கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ வெயிட்டிங் லிஸ்ட் விழுந்துருது, அது வந்து சென்னைக்கு போகக்கூடிய ட்ரெயினாக இருந்தாலும் சரி, கோயம்புத்தூர் போகக்கூடிய ட்ரெயினாக இருந்தாலும் சரி, எப்படி எங்கே போகக்கூடிய ட்ரெயினாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து எத்தனை வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தால், இப்போ நான் இந்த ரெண்டு ட்ரெயினை வச்சு உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன். ஆனால் இது வந்து எல்லா ட்ரெயினுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத நீங்கள் இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அப்போ வெயிட்டிங் லிஸ்ட் எத்தனை வரைக்கும் இருந்தால் கன்ஃபார்ம் ஆகும், இது சென்னைக்காக இருந்தால் சரி, கோயம்புத்தூராக இருந்தாலும் சரி, எப்படி கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். தட்காலில் பெரும்பாலும் நிறைய பேருக்கு மொத்தமே 103, 110, 120 வரைக்கும் தான் கொடுப்பாங்க. பெரும்பாலும் நிறைய பேருக்கு வெயிட்டிங் லிஸ்ட் விழுந்துடும், பெரும்பாலும் நிறைய பேருக்கு பணம் கட்டாகிற இப்படி நிறையா துன்பங்களை அனுபவிச்சுட்டு வரக்கூடிய சமயத்தில் அது எத்தனை வரைக்கும் இருந்தால் கன்ஃபார்ம் ஆகும், எத்தனை வரைக்கும் இருந்தால் நம்ம வந்து தைரியமாக கேன்சல் பண்ணிவிட்டு சரி வேறு பஸ்ஸோ ஏதோ ரிலேட்டட் சர்வீஸோ நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஒரு ட்ரெயின் டிக்கெட் நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். இது ஒரு ட்ரெயின் டிக்கெட். ஓகேவா? அதாவது வள்ளியூர் அப்படிங்கிற ஸ்டேஷன்லேருந்து கோயம்புத்தூருக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணது தட்கல்னா 55 கிலோமீட்டர் தான். கிலோமீட்டர் எல்லாமே டிஸ்பிளே ஆயிடுது. இதில் வந்து தட்கல் வெயிட்டிங் லிஸ்ட் 14-15 விழுந்துடுச்சு. ஓகேங்களா? ஆனால் ட்ரெயின் வந்து ஜேர்னி டேட் என்றைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி ட்ரெயின் வந்து கிளம்பி ஆயிடுச்சு. கிளம்பி இப்போ அந்த இடத்துல சேர்ந்து இதாகவும் போயிடுச்சு. சேர்ந்து மறுபடியும் ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சிருக்கோம் ட்ரெயினு. ஆனால் வெயிட்டிங் லிஸ்ட்டு 14-15 இருந்தது. எத்தனை வரைக்கும் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சா ஆகலையா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வெயிட்டிங் லிஸ்ட் 14-15. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும். வெயிட்டிங் லிஸ்ட்டு நிறையவும் கிடையாது, 14-15 தான். இது வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் எத்தனை வரைக்கும் இருந்து கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்கா ஆயிடுச்சா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அதோட பிஎன்ஆர் நம்பரை நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கிடுவோம். அதை வச்சு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுதான் பிஎன்ஆர் நம்பர். இதை வச்சு தான் வெயிட்டிங் லிஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா அவளையா அப்படிங்கிறத பார்ப்போம். கூகுள் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுவோம். அதில் வந்து சர்ச் பாரில் பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுவோம். டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த பேசஞ்சர் கரண்ட் ஸ்டேட்டஸ் என்க்யூரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வருது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா பிஎன்ஆர் நம்பரை டைப் பண்ண சொல்லுது இந்த பாக்ஸில். ஓகே, டைப் பண்ணுறோம். அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சிட்டிங்க, 444-21-63-90. அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறோம். சப்மிட் கொடுத்தவொடனே ஒரு கேப்சா வரும், 40+6 46 போட்டுருங்க. 46 போட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்தவொடனே தட்கால் வெயிட்டிங்ஸ் 14-15 இருந்தது, கேன்சல் ஆகிருக்கு. எத்தனை வரைக்கும் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் பாருங்கள். இருங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டு 3-4 வரைக்கும் வந்து கேன்சல் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து 13-14. அப்போ மொத்தம் வெயிட்டிங் லிஸ்ட் எத்தனை வரைக்கும் அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணி விடுவாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 10 வரைக்கும் தான் கன்ஃபார்ம் பண்ணி விடுவாங்க. இது வந்து சென்னையாக இருந்தாலும் சரி, கோயம்புத்தூராக இருந்தாலும் சரி, வேறு எந்த ஒரு ட்ரெயினாக இருந்தாலும் சரி, 10 வரைக்கும் தைரியமாக நம்ம வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படி சொல்லிட்டு நினச்சி கேன்சல் பண்ணாமல் இருக்கலாம். அது 10 மேலே தாண்டி போச்சு, 13-14-15 வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வந்து ரஷ், அதுவும் சண்டே, அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். சண்டேயாக இருந்துச்சுன்னா உண்மையிலே ரொம்ப வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்லணும். சண்டேலாம் 10 கன்ஃபார்ம் ஆகிறது ரொம்ப கஷ்டம்தான். அதனால் மற்ற நாள்னா கூட 10 வரைக்கும் நீங்கள் இது இருந்துச்சுன்னா ஓ இது கன்ஃபார்ம் ஆகும் அப்படி சொல்லிட்டு நினைக்கலாம். ஆனால் 10 மேலே 14-15 தான் இருந்துச்சு. லாஸ்ட்டில் வெயிட்டிங் லிஸ்ட் 3-4 கொண்டு வந்து விட்டுட்டு கேன்சலே பண்ணிட்டாங்க. ஓகேவா? கேன்சல் அப்படிங்கிற செய்தி சொல்லிட்டாங்க. இதுக்கு என்ன ரீஃபண்ட் அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நான் வந்து அடுத்த வீடியோவில் ஒன்று சொல்கிறேன். தட்கால் வெயிட்டிங் லிஸ்ட்டை கேன்சல் பண்ணுனா ரீஃபண்ட் அமௌண்ட் எவ்வளோ வரும், இது வந்து நான் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள் போட்டிருப்பேன். இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸில் எந்த மாதிரி அவங்க வந்து ரீஃபண்ட் தராங்க அப்படின்னு தெரியணும்ல. அப்போ அதுக்காக தட்கால் வெயிட்டிங் லிஸ்ட்டை கேன்சல் பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். வெயிட்டிங் லிஸ்ட்டு 10 வரைக்கும் நீங்கள் தட்கால் டிக்கெட் புக் பண்ணும்போது வெயிட்டிங் லிஸ்ட் 10 வரைக்கும் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து கண்டிப்பாக வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 10 தாண்டி போச்சு, 13-14-15-20-30-40 வந்துச்சுன்னா நீங்கள் தைரியமாக வந்து இது கன்ஃபார்மே ஆகாதுன்னு சொல்லி கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்த அல்டர்னேட் ஆப்ஷனை பார்த்துக்கலாம். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து சென்னையாக இருந்தாலும் சரி,
கோயம்புத்தூர் ஆன்சரு. இதுவே நார்த்து சைடு போகக்கூடிய ட்ரெயினாக இருந்தால் வெயிட்டிங் லிஸ்ட்டு 4-5 கன்ஃபார்ம் ஆகாது. அப்படிலாம் இருக்குது. ஏன்னா வந்து நிறையா பேர் நார்த்துலேருந்து இங்கே வராங்க, இங்கேருந்து நார்த்தில் போகிறாங்க. நீங்கள் வடக்கல் பரிதாபங்கள் அப்படி சொல்லிட்டு நிறையா பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. சரி பார்ப்போம் என்ன அளவில் நம்ம தமிழ்நாடு போக போகுது அப்படின்னு சொல்லி தெரியலை. பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதான். ஓகேவா? தேங்க்யூ.